அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வார வாரம் நிறைய நண்பர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள நண்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? முருகா போற்றி அரங்கா போற்றி. என்னுடைய பேர் சண்முகம். சரி. சின்னசேலம் பகுதி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஒரு நீண்ட நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தம்பி மூங்கான் ஆசிரியர் கூப்பிட்டு இருந்தார். அதன் பேரில் நான் வந்தேன். வந்ததுக்கு பிறகு ஒரு சில நிகழ்வுகள்லாம் பகிர்ந்துக்கலான்னு உங்களோட ஆசைப்பட்றேன். சொல்லுங்கள். ஆரம்ப காலத்துலேருந்து நான் என்னை பற்றி வெளிப்படையாக சொல்லணும். நான் ஒரு குடியாரன், பயங்கரமான குடியாரன். இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் என்னுடைய தம்பி மூங்கான் அவர்கள், அண்ணா நீங்கள் ஒரு தடவை வாங்க, இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாறுதல் இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. என்னுடைய மனைவி வந்து மலையாளி, அசைவம் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. சரி, இதை நான் மனசில் வச்சுட்டு சரி நாம் அங்கே போனோம்னா அசைவம் சாப்பிடணும், சாப்பிட முடியாது போயிடுமோனோ, அவங்க மலையாளியாச்சே எப்படா அப்படின்னு யோசனை பண்ணேன். சரி அண்ணியும் ஒரு தடவை நீங்கள் கூப்பிட்டு வாங்கினா, எங்கள் வீட்லேயும் கூப்பிட்டு வந்தேன். அவங்க இங்கே வந்துட்டு போனதுலேருந்து அவங்களும் அசைவம் சாப்பிட்றதில்லை, நானும் அசைவம் சாப்பிட்றதில்லை. குடிப்பழக்கம் சுத்தமாக இல்லை. நேற்றி கூட குடிக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னை தம்பியோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். சரி தம்பிக்கு தெரியாமல் ஒரு ரவுண்டு போட்டு வரலாமனு நினச்சேன். ஆனால் இருந்தாலும் முருகா என்ன திடீர்னு எனக்கு மனமாற்றத்தை கொடுக்குறிய அப்படின்னு நினச்சேன். இப்போ கூட ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கும்போது, ஐயா எனக்கு மனமாறுதலை கொடுங்க, திடீர் திடீர்னு ஏதோ ஒரு நினப்பு, அந்த குடிபோத நினப்பு வருது, சரி சாப்பிட்லாமா, தெரியாமல் சாப்பிட்டா என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல. சரி அந்த எண்ணம் ஏன் உனக்கு திடீர்னு வருவானே, நீ நேராக வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் அப்புறம் சரி. அப்புறம் காலையில் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தம்பி வருவாப்பில், தம்பி கூட நான் வந்துடுவேன். நல்லா அமைதியாகவும் இருக்கேன், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கேன். இப்போ கூட ஒரு 10-20 நாளாக ஒரு மாதம் சொல்லலாம் கொஞ்சம் மனக்குறைபாடுகள் இருக்குது. அந்த மனக்குறைபாடுகள் போகணும், அந்த நிம்மதி வேணுன்றதுக்காக நான் வந்துட்டு. நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்க? நான் இப்போ வந்து ஒரு 2 மாதம் இருக்குங்கம்மா. தம்பி 2 வருஷமாக வந்துட்டுருக்காப்ல. நான் இப்போ 2 மாதமாக தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய சின்ன சேலம் ஒன்றிய ஆசிரியர்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சண்முகமா அப்படி உங்களோட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அப்படி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு விவேக் சொல்ற மாதிரி நான் எப்படியோ இருந்தேன், ஆனா இப்ப நல்லபடியா இருக்கேன். எல்லாருமே ஆச்சரியப்படுறோம். சரி அதுக்கு காரணம், முதல் காரணம் என்னுடைய தம்பி மூங்கான். அதனால இங்க வரவங்களுக்கு இன்னும் ஒருத்தங்க ஒரு தடவை வந்துட்டாங்களா, அடுத்த தடவை இன்னொருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த ஓங்காரக்குடியினுடைய புகழ் என்ன, பெருமை என்ன அப்படின்லாம் சொல்லி யாரும் மிகைப்படுத்தியோ பொய்யோ சொல்லுங்கிற அவசியம் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. எல்லாரும் நேரில் வந்தவங்களுக்கு அது தெரியும். வராதவங்களுக்கு நம்ம என்ன தான் சொன்னாலும் அதான் அவன் ஏதோ சொல்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே வந்துட்டாங்கன்னா இந்த மனநிலைமை மாறும். அதாவது முருகர் வந்து அவருடைய எண்ணத்தில் தோண்டினாவே அவங்க தன்னால் வந்துடுவாங்க. நம்ம போய் வழி கட்டாமல் கூப்பிட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. அந்த முருகனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துடலாம். அவருடைய முதல் மனைவி அமுதான்னு சொல்லிட்டுங்க, அவங்க வந்து கிறிஸ்டின், இயேசுவை தான் கும்பிடுவாங்க. எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்போது அண்ணா நான் கூட வரேன் அப்படின்னாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் வரும்போது நல்ல ஜுரம், இங்கே வந்து இந்த ஓங்காரக்குடியில் பாதம் பட்டவுடனே ஜுரம் நின்று போச்சு. அவங்க சுகர் பேஷண்ட் வேறு, சுகர் இல்லை. நான் கேட்டேன், ஏமா டாக்டர் போய் செக் பண்ணியா, ஏதாவது மாத்திரை பண்ணி சாப்பிட்டியம்மா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரங்க கேட்டாப்புல. நாங்களும் கேட்டோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னாங்க. அது இந்த ஓங்காரக்குடியினுடைய மகிமை. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் நிறைய இடங்கள், நிறைய கோயில்களை போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே இல்லாத மாற்றம் இங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? இருக்குங்கம்மா, இருக்குங்கம்மா, நிறையவே வித்தியாசமாக நான் சொல்லலாம். எனக்கு இன்னொரு சித்தர் இருந்தார், அவர் ஆதி ஐயப்பன் திருக்கோள்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே இருந்தார். நான் அங்கே தான் ஆரம்பத்தில் அங்கே தான் நான் போயிட்டுருப்பேன், கோயிலே தான் இருப்பேன் எப்பயுமே. அங்கே பார்த்ததுக்கும் ஏதாவது நான் அவரை குறை சொல்ல விரும்பலை. சித்தரில் யாரும் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல விரும்பலை. அவர் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார். அவர் இந்த சித்தருடைய லீலையெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அங்கே போயிட்டு நான் நல்லா தான் இருந்தேன். நல்லா இல்லாமல் இல்லை, கொஞ்சம் அப்படியே நாளாக நாளாக எங்களை கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டார். அவர் எங்கள் வீட்டுக்கு வர்றதை நிறுத்திட்டார், டைவெர்ட் பண்ணிட்டார். அவருடைய கான்செப்ட் வேற எங்கே போச்சேன்னு எனக்கு தெரியாது, அது அந்த ஆதி ஐயப்பனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நான் அதை குறை சொல்ல விரும்பலை. ஆனால் இங்கே நான் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன், நான் அது பெருமைக்காக சொல்ல, ஒரு ஆசிரியர்னால் உண்மை சொல்லணும், மருத்துவரும் அதேமாதிரி தான் உண்மையை சொல்லணும். அது சொல்லுவாங்களே டாக்டர்கிட்டையும் வக்கீல்ட்டையும் போய் சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஆசிரியர்கிட்டையும் முக்கியமாக போய் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஆசிரியரும் போய் சொல்லக்கூடாது. நான் போய் சொல்லாமல் இருந்தால் தான் பசங்க வந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிடுவேன். நான் தான் அவங்களுக்கு மாடல் ரோலாக இருக்கணும். அதுமாதிரி இருக்குமா, நான் போய் சொல்லக்கூடாது. இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது
உண்மையிலே மனப்பூர்வமாக சொல்கிறேன், நிம்மதியாக இருக்குது, அமைதியாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷம். நான் அப்படியே போயிட்டே இருப்போம், ரெண்டு பேரும் காரில் போவோம். என்ன முருகா, நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டில்லு, முருகனுடைய ஸ்டில்லு ஒரு வேலையாச்சும் தெரியுமே நினச்சி அப்படி ஒரு செகண்ட் கூட ஆகாது. எங்கள் முன்னாடி ஒரு ட்ராவல்ஸ் பாஸ் ஆகும், பாஸ் ஆகும்போது அதில் முருகனுடைய ஃபோட்டோ இருக்கும். இது உண்மை. அதே மாதிரி காரில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோம், எங்கள் கார் டிரைவர் சீட் பெல்ட் போடல. உடனே டக்குன்னு நிறுத்தணும்னா அந்த ஐயாவுடைய ஸ்பீச்சை தம்பி மூங்கன் போட்டாப்புல. அப்புறம் போனோடனே ஒரு டிரைவரை வந்து சார்னு சொல்லினதான் அன்றைக்கி தான் எங்கள் நேராக பார்க்குறேன். என்ன பெரும்பாலும் போலீஸில் என்ன பண்ணிட்டே எங்கள் வாடா அப்படி பண்ணுவேன், ஏய் எவப்பா அப்படி பண்ணுவேன், அப்படி இல்லாமல் வாங்க சார், சார் நீங்கள் ரெண்டு பேரும் சீட்லேயே உட்காருங்க, வாங்க சார் சீட் பெல்ட் போடணும் சார், அதுக்காக கம்பல்சரி ஒரு 100 ரூபா பெனால்ட்டி நாங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்ததை என் கண்ணால் பார்த்தேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் நிறைய ஐயா வந்து ஓங்காரக்குடியிலையாக இருக்கட்டும் இல்லை வெளியூர்கள்லையாக இருக்கட்டும் நீங்கள் சின்ன சேலத்துலேருந்து வரேன்னு சொன்னீங்க, அங்கேயே வந்து நிறைய அன்புகள் அருட்கஞ்சி ஊற்றிட்டுருக்காங்க. நான் ஐயா மூலயமா இந்த அருட்கஞ்சிகள் அன்னதானங்கள்லாம் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அன்னதானம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் தம்பி வந்து அங்கே பண்ணி இப்போ வந்து அங்கே ஒரு கிளை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஜீவகாருண்ய சங்கம் கிளை ஆரம்பித்து இப்போ ஒரு 20-30 நாள் இருக்குமா இருக்குங்க. அங்கே நாங்கள் ஒரு பேனர் வச்சுருக்குறோம், அந்த பேனரை பார்த்துட்டு நிறைய பேர் அது வந்து இது என்னன்னு உங்களுக்கு கேட்கல, சரி ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அவர் என் தம்பி வந்து அவர் அவர் தெங்கானத்துன்னு ஒரு ஊர்னு நினைக்கிறேன், அங்கே வந்து ரெகுலராக அன்னதானம் பண்ணிட்டுருக்காப்ல. அங்கே மட்டும் இல்லை, எங்கேயும் எங்கே போனாலும் அவனால் முடிஞ்சு செஞ்சுருப்பா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செல்வந்தர், அவருக்கு இந்த ஓங்காரக்குடியெலாம் வரவர் போவார், அவர் என்ன பண்ணிருக்காரு, நான் இந்த நீங்கள் ஒரு ஆரம்பிச்சிட்டிங்க அந்த சாபம் பண்ணிட்டீங்க, இதுக்கு என்னால் முடிஞ்ச நான் வந்து வார வாரமோ அல்லது தினசரியோ எப்போ நீங்கள் அன்னதானம்னு வந்து நீங்கள் வந்து வெளியிடுறீங்களோ நான் அப்போ நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் என் காதால் கேட்டேன். இது உண்மை. ரொம்ப சந்தோஷங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள். வேறு எதை பார்த்துட்டு இருக்கு, நான் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், முருகா போட்டின்னு நினைங்க எல்லாமே நடக்கும், அரங்கா போட்டின்னு சொல்லுங்கள் அத்தனையும் நடக்கும். ரொம்ப நன்றிங்க. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை. நன்றி நன்றி நன்றி. முருகா போட்டி, அரங்கா போட்டி.